வணக்கம். அன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பக்கம் பிள்ளைக்குத்தூன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். 3000 வாட் பிஎல்இசி மோட்டார், போர்வெல்லாலும் 500 அடி, 350 அடியில் மோட்டார் நிப்பாட்டிருக்கோம். 1.5 இன்ச் டெலிவரி, 2200 வாட் தான் கேட்டாங்க, 400 அடி வேலை செய்கிற மாதிரி. ஸ்டாக் இல்லாதனால 3000 வாட் வந்து பார்த்திங்கன்னா 6 பேனல் தான் போட்டிருக்கோம். 8 பேனல் போட்டிருந்தா இன்னும் நல்ல தண்ணி ஃபோர்ஸ் கிடச்சிருக்கோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி தூரத்துக்கு குறையாமல் போய் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. நல்ல வெயில் இருக்குது. யூபிவிசி பைப்பு கையில் மேனலாக தான் இறக்கணும், வண்டி இங்கே கிடைக்கல, நம்மளே இறக்கி கொடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக தண்ணி நல்லா அருமையாக போய்கிட்டு இருக்கு. வாய்க்கா பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், 4 ஏக்கரை லேண்ட் இருக்குங்களா. இந்த தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு. தண்ணி ஒரு 35 அடியில் இருந்தது, அதுக்கீழே குறையவே இல்லை, மற்ற ஒரே லெவல் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. பேனல் டெஸ்டிங்காக இந்த பக்கம் வச்சுருக்கோம். பேனசோனிக் ஆங்கர் தான், 450 கிடையாது, இது 550. அதே சொல்லி சொல்லி அதே பழக்காயிடுச்சு, கண்டினியூவாக ஒரே லோடாக வந்துட்டு இருந்ததுனால 550 வாட்டு. 6 பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம், 8 பண்ணணும், ஆனால் அவங்க 6 போதும், எனக்கு தனி நல்லாயிருக்கு, ரெண்டாவது மீடியமாக வரட்டும், போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லியாச்சு. டெஸ்டிங்காக தான் வச்சுருக்கோம். எம்பிபிடி கண்ட்ரோலர் மேலே இருக்குது. 7.6 ஆம்ஸில் மோட்டார் ரெண்டாகுது, 10 ஆம்ஸில் ஓடணும். 8 பேனல் கொடுத்தா இப்போது 6 பேனல் கொடுத்ததுனால 7.6 7.7 அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி இருந்து சொல்லுவோம். இங்கெல்லாம் ஃபுல்லாக மரம் இருந்தது, எல்லாம் நல்லா வெட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்கல அவங்க, அந்த இடம் சொல்லியிருக்காங்க. பாறை நிறைய இருக்குது, ஃபாரஸ்ட் ஏரியா, சுற்றியுமே கல் குவாரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியும், பெரிய கல் குவாரிகள் இங்கே கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்னாவே கல் குவாரி தான். இது ஃபுல்லாக அப்புறம் கல் குவாரி, மலையை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தண்ணி அருமையாக இருக்குது மலையை வெட்டி எடுத்தாலுமே. இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ணோம் இதுக்கு பின்னாடி. ஆனால் அங்கெல்லாம் பெரிய மலை இருந்தது, இதெல்லாம் இப்போ நல்லா சைஸ் குறைஞ்சிருச்சு. சப்படின்ற இடத்துல வந்து பண்ணி கொடுத்தோம் அண்ணாவுக்கு. இப்போது ரீசெண்டாகவும் அவருக்கு ஓப்பனில் எடுத்துகிட்டு போர்வெல் பண்ணி கொடுத்தோம். தண்ணி நல்லா சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. விவசாயம் இடையில் விட்டுட்டு எல்லாம் பெங்களூர் போயிருந்தாங்க, ஃபுல்லாக கோழி பண்ணேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வறண்ட பூமி மாதிரி தான் இருந்தது. தண்ணி கம்மியாக இருக்கும்னு நினச்சா தண்ணி சூப்பராக இருக்குது. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் கூட குறையல, ஒரே லெவல் மெயின்டைன் ஆகுது. 8 பேனல் பேர் தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவங்க இதே திருப்தி தண்ணி போதும் அப்படின்ட்டாங்க. ஓகே, ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். கரு மேகம் மூடி இருக்கு, மேகமே மூடினாலும் தண்ணி குறைய மாட்டேங்குது இந்த போரில். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேகம் மறைச்சுன்னா தண்ணி ஸ்லோ ஆகும், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்தால் ஃபோர்ஸ் ஆகும். சில போரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக நிற்கும், மேகம் மறைச்சதுன்னா தண்ணி ரொம்ப கீழக்கிற போர்லலாம். இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு மேலே தான் போட சொன்னாங்க சொல்ல நம்மளை, ஆனால் இது செட் ஆகாது, கரெக்டான ஒரு பொசிஷனில் இல்லை, மேலே எக்ஸி லைன் போகுது, அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டோம். பெரிய பெரிய பாறைங்க, இந்த பாறையெல்லாம் தள்ளி விட்டுட்டு தான் போரே போட்டிருக்காங்க. இவரை கரு மேகம் அப்பயும் பார்த்திங்கன்னா தண்ணியோட ப்ரெஷர் பாருங்கள் எந்தளவுக்கு விழுந்துக்கிட்டு இருக்குன்னுட்டு. ஒரு மாந்தோப்பு 4.5 ஏக்கர் லேண்டு, அருமையாக விவசாயம் பண்ணலாம். தண்ணி இது ஒரு 10 ஏக்கர் இருந்தாலும் சப்ளை பண்ணலாம், அந்தளவுக்கு அருமையான இந்த போரில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆல்ட்ரு பண்ணலாம், இன்னும் சூப்பராக வந்துகிட்டு இருக்குது. வெயில் டல்லாக இருக்கும்போது எந்தளவுக்கு ப்ரெஷர் வருதுன்னு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. இவருங்க லைட்டாக திறந்தோன்னா இன்னும் நல்லா போச்சு, சிறப்பான தண்ணி அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு தண்ணி பார்த்தவங்களும் அருமையாக பார்த்துருக்காங்க. வெயில் எவ்வளோ டல் அடிஞ்சாலுமே வாய்க்கா பாசனம் பண்ணலாம், அது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த போருக்கு 2 வாய்க்காவ தொழிஞ்சு போகுது தண்ணி, எந்தளவுக்கு போயிட்டுருக்கு பாருங்கள், ஃபுல்லாக கோர்ஸாக போகுது. இந்த பாறைங்களெல்லாம் எடுத்துகிட்டு பயங்கர புதாராக இருந்தது, புத்துக்கன்று நிறைய பாம்பு இருக்கிற ஏரியா, அதெல்லாம் வெட்டிட்டு மரம்லாம் இப்போ தான் காலையில் வெட்டி கொடுத்தாங்க. பாறைக்கிடையில் தான் இன்னும் பயந்துக்கிட்டே, ஆனால் ஒரு கல் கூட வரல. நல்ல மண், அருமையான மண், புதருக்குள்ளே இப்போ தான் வேலியெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எடுத்திருக்கோம். 2.5 அடி ஆலங்குழியை எடுத்திருக்கோம், ஃபுல்லாக செம்மண், அருமையான மண். குழி மட்டும் எடுத்தாயிருக்கு, இனிமேல் தான் கான்கிரீட் போட போகிறோம். கான்கிரீட் போட்டுட்டு தான் அடுத்தது பேனலை மேலே ஏற்ற போகிறோம். தண்ணியோட இயல் சூப்பராகவே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 70 அடி தள்ளி போடுறோம் போர்வெல்லேருந்து, தண்ணி எப்படி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். போர்வெல் அங்கே நல்ல போர்ஸு. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஈவினிங் 6:30. இடையில் இவங்க இந்த மரம்லாம் வெட்டி கொடுக்க டிலே பண்ணிட்டாங்க, இல்லை நம்ம வெளிச்சத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாகவே ஒரு 2.5 அடி ஆழத்தில் காங்கிரீட் போட்டாச்சு கம்ப்ளீட்டாகவே. மோட்டார் 3000 வாட் பிஎல்டிசி ஹைப்ரிட்டு, 850 மீட்ரு, வாட்டர் 14000 லிட்ரு பெற வரும். இது இன்னும் எக்ஸ்ட்ராவே வரும் இந்த மோட்டார். ஆஃபாக தான் இருக்குது, ஃபுட் போட்டாச்சு, ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போட்டு போட்டு சாயம் கையிலே கொடுத்துட்டோம். ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் நல்ல ஒரு 7.8 போட்டு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். பேனல் 450 வருது, 550 வாட்டு பேனசோனிக் ஆங்கர் கண்டினியூ 450 போட்டதுனால
450 வந்துகிட்டு இருக்கு. ஓகே நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், தண்ணி பாருங்க, ஒரு 5 அடி தூரத்தில் போய் விழுந்துக்கிட்டு இருக்கு. வெயில் நல்லா திறந்தா டல் அடித்தாலும் நம்ம போட்ட சோலார்லேயே இந்த போர் மாதிரி நம்ம பார்த்ததில்ல. அந்த 35 அடி கீழே தண்ணி கொஞ்சம் கூட குறையில. 4 ஏக்கர் இருக்குது, சாதாரணமாக பாயும் 4 ஏக்கர்லாம் இந்த மோட்டார் வச்சு இந்த தண்ணி அருமையான தண்ணி. இன்றைக்கி காலையிலேருந்து எடுத்துவிட்டாலும் எவ்வளோனா டல் அடிக்கிட்டோம், 2 அடி தூரத்தில் தண்ணி விழுது. சூப்பரான தண்ணியான தண்ணி உள்ள போர் இது. பாயிண்ட் பார்த்தோம் அருமை. ஆனால் இப்போ கேஷிங்கெல்லாம் உடச்சி வச்சுட்டாங்க. போர் போட்டவங்க சரியில்லை, கேஷிங்கை உடச்சிட்டு இரும்பு பை போட்டு இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 8 பேனல்லாம் போட்டுங்கன்னா இது ஒரு 3 இன்ச் தண்ணி எதிர்பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட குறையாமல் ஒரே லெவலில் ஊற்றிட்டுருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பம்ப் வந்து ஆல்ட்ரு பண்ண பம்ப்பு, ஹைப்ரிட் பம்பில் ஃபஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண பம்ப் இதுதான். என்ன ஃபோர்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள், அருமையான ஃபோர்ஸு. சிம்பிளர் ஆல்ட்ரு பண்ணது. வெயில் அடித்தாலும் வேறு லெவலில் தண்ணி போய்கிட்டு இருக்கு வாய்க்காலில். ஓகே நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.